யாரும் தப்பவே முடியாது. உல்டா வச்சுட்டேன்.
சிவா ஹியர். எங்க இருந்து பேசுற ரங்கு? பல்ல உடைப்பேன், சீக்கிரம் சொல்லடா. வந்துட்டேன் மஞ்சு. என்ன சார், கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம வயசுக்கு மீ லவ் பண்ற பொடி பையன் மேனஸ் பத்தி எங்கிட்ட பேசுறியா? அன்னைக்கு என் கூட கார்ல வந்த ரமாதான நீ வா. உக்கார். பரவாயில்ல சார். சால் ரெச்சு டவுன். வள்ளி வழி என வந்தாள் வடி. ரெண்டு கூல்ட்ரிங்க் கொண்டு வா, நான் சொல்ற வரை கேட்லயே நில். சானப்பா தம்சப்பா? ஏய் மாசாவே கொண்டாரா. ருக்குமணி ருக்குமணி. அம்மா எந்த கிளாஸ் படிக்கிறாமா? பத்தாவது. ஸ்கூல்ல படிக்கிறப்பவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுதா? இனிமே எப்படி பண்ண மாட்டேன் சார். அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் இந்த சின்ன வயசுல கெட்டு போறீங்க. அது அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. நீ மஞ்சுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா? அப்போ உங்க விவகாரம் மஞ்சுவுக்கும் தெரியும் அப்படித்தானே? சோ மஞ்சுவோட காதல் விவகாரம் உனக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படி பாக்குற? மஞ்சு ஒருத்தன் லவ் பண்ணல? எனக்கு தெரியும் சார். பொய் சொல்லி எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உண்மை சொன்னா உனக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. சத்தியமா எனக்கு தெரியாது. மஞ்சுவோட யாராவது பசங்க வந்து பேசுறாங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க, ஆனா அவங்கள யாருமே மஞ்சுக்கு பிடிக்காது. அவங்க பேரு? ஒருத்தன் பேரு ரவி, இன்னொருத்தன் பேரு பாஷா. ரவி எனக்கு தெரிஞ்ச பையன் தான். இந்த பாஷாங்கிறது யாரு? பக்கத்துல பாஸ்டன் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிறான் சார். அப்போ உனக்கு தெரிஞ்சு மஞ்சு யாரையுமே காதலிக்கல அப்படித்தானே? ஆமா சார். தங்கு, ரமாவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்து. இல்ல சார், நானே தனியா போய்க்கிறேன். சால் ரைட். மறுபடியும் அங்க எங்க யாருடையாவது உன்னை பார்த்த ஜாக்கிரதை. ஜஸ்ட் மினிட். நீ இங்க வந்தது நாம பேசுனது எதுவுமே மஞ்சுக்கு தெரியக்கூடாது, ரைட்? சார், வயசு பொண்ணு தனியா போகுது, ஏதாவது நடந்துச்சுன்னா? அதனால உன்னை இங்கேயே இருக்க சொல்றேன். சார் ஒரு சின்ன டவுட். என்ன? இந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரா? அன்னைக்கு மஞ்சுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ரமான்னு கூப்பிடுறீங்க. சரியான வாத்து மடைய நான் ஆபீஸ்ல பியூனா வச்சிருக்கேன். இந்தா இனிமே குழப்பாத. இது இவ பேரு தாண்டா மஞ்சு. ஓ மஞ்சு மஞ்சு. வாங்க சிவா. எங்க வெடி கிளம்பிட்டீங்க போல இருக்கு. பரவாயில்ல, நீங்க உள்ள வாங்க. வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். ஆமா, நீங்க மயிலாப்பூர் வீட்டுல குடியிருந்தப்போ பக்கத்து உள்ள ரவின்னு ஒரு பையன் இருந்தானே, அவன் இப்ப எல்லாம் இங்க வரதுண்டா? எப்பவாவது வருவான், ரொம்ப நல்ல பையன். ஏ அவன் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற யாராவது பசங்க இங்க வரதுண்டா? ஏன்னுக்குறீங்க, உட்காருங்க. ரவியோட ஃப்ரெண்ட் மோகன், அப்புறம் வினோத், அவங்களாம் அடிக்கடி வர்றதில்ல. உங்களுக்கு பாஷாவை தெரியுமா? பாஷாவா? கேள்விப்பட்டது இல்லையே. யார் அவன்? மஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இவன் ஒருத்தன். ஆக அவளுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களை எவனோ ஒருத்தன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸே கட் பண்ணிடுவோம் பாரு. அதுக்கு பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ மட்டும் விட்டுடுவோமா? இந்த எச்சரிக்கை உணர்வு முன்னமே இருந்திருக்கணும். எப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே கண்டிச்சிருக்கணும். என்ன பண்றது, நமக்கு புதுமையும் வேணும் பழமையும் வேணும். அந்த காலத்துல பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியே போகாது, பிரச்சனைகளும் வராது. இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க படிக்கவும் செய்யணும், வேலைக்கும் போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இவ எவனையும் காதலிக்க கூடாது, எவனும் இவளையும் காதலிக்க கூடாது. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோமோ? அப்புறம் கொஞ்சம் பாக்கலாங்களா? வாங்க. தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்கினீங்க? வாங்கலைங்க, யாரோ மஞ்சுக்கு கிஃப்டா கொடுத்தாங்களாம். அன்பளிப்பா? யார் கொடுத்தாங்க?
யாரோ ஷீலாவோ மாலாவோ கொடுத்தாங்கன்னு சொன்னா. இது வெறும் தாஜ்மஹால் இல்லம்மா, காதல் சின்னம். இத ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கொடுக்கறானா? யோசிக்க வேண்டாமா? அவதான் சொன்னா. உடனே நம்பிட்டீங்க. லெட்டர்ல இருந்து யாருனே தெரியலன்னு சொல்றாளே, அதை நம்பிட வேண்டியதானே? குழந்தைகளை நம்ப வேண்டியதுதான். அதுக்காக நம்ம அதுக்கு முட்டாள் நினைச்ச கூடாதுல்ல. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட், உலகின் தலை சிறந்த நண்பி, யார் ராவ? என்னது இந்தி எழுத்து மாதிரி இருக்கு? அங்க பாருங்க. சரியா கவனிக்கல. இதை மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் தான். சரி, மஞ்சு வந்தா ஆபீஸ் குறை சொல்லுங்க, அவட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.